வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ரெடி சேனல். இந்த வீடியோவில் என்ன வேலை வாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் நேவியில் வந்து செயலர் போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப் டு டேட் கிடைக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் வெப்சைட்டை பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கு இவங்க தான் நம்மளோட ஸ்பான்சர் வெப்சைட் www.governmentjoblive.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அனைத்து அரசாங்க வேலைவாய்ப்பு தகவல்களும் அப் டு டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க. யூஸ் பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப கவர்மெண்ட் ஜாப் லைவ் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் சர்ச் பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியன் நேவியில் வந்து அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது திருமணமாகாத ஆண்களுக்கு மட்டும் செயலர் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற ஜாப்புங்க. ஸோ மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 400 வேக்கன்சிஸ்ங்க செயலர் போஸ்ட்டுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அது எப்படிப்பட்ட ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப், ஸ்டேவார்டு, அப்புறம் ஹைஜீனிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கான வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 April 2000 31 March 2003 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும், அப்படி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் அப்போ ஸ்ட்ரைஃபண்டாக மாதத்துக்கு 14,600 ஸ்ட்ரைஃபன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 69,100 வரைக்கும் சேலரி வரும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் செஃப் பெட்டி ஆஃபீஸர் 1 grade வரைக்கும் ப்ரொமோஷன் வருது. அதுக்கான சம்பளம் வந்து 151,100 வரைக்கும் சேலரி வந்துடுது. அடுத்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்யூசிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அவங்க உங்களோட நேமில் வந்து வித்ட்ரா பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடக்கும், அதை வச்சு தான் அதையும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் PFT அப்படின்னு சொல்கிறாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது ரெண்டுலேயும் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை வச்சு ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி அதிலேருந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 50 questions வருதுங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வந்து அந்த கொஷின் பேப்பர் வரும். எதை பற்றின கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸை வச்சு தான் கொஷின்ஸ் வருது. 10th சிலபஸ் வச்சு தாங்க எல்லா கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சாம்பிள் கொஷின்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது, அதாவது www.joinindiannavy.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அதுக்கான சாம்பிள் கொஷின்ஸ் மாடல் இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து மொத்தம் 30 நிமிஷம் நடக்குதுங்க. ராங் கொஷின்ஸ்க்கு வந்து பெனால்ட்டி மார்க் இருக்குது, தப்பாக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.25 mark கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.6 kilometer ஓடணும் 7 நிமிஷத்தில், அப்புறம் 20 squat ups பண்ணணும், அப்புறம் 10 push-ups பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வச்சு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்டு வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 157 centimeter இருக்கணுங்கிற சொல்லியிருக்காங்க. செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ நார்மல்லேருந்து 5 centimeter எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், கண் திறன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி இல்லாமல் 6:6, 6:9 கண்ணாடி போட்டு 6:6, 6:6 இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. டேட்டோஸ் அதை பச்சை குத்திருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டூஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தால் எலிஜிபிள், எங்கே இருந்தால் எலிஜிபிள் இல்லைங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருக்கேன். ட்ரைனிங் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா 20 April அப்போ ஆரம்பிக்குது.
15 வீக்ஸ் ட்ரைனிங் நடக்கும் எங்கே வேணாலும், அதாவது நேவல் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்டு எங்கே ஆல் ஓவர் த இந்தியா இருக்குது, எங்கே வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அன்சூட்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் அப்போ உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து நீங்கள் 15 இயர்ஸ் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 205 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பு சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு முற்றிலும் இலவசம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து முழுக்க இதுவும் ஆன்லைனில் நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் கட்டினது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க எந்த காரணத்துக்கு ஒன்றுங்கிற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, www.joinindiannavy.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணினதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். அப்புறம் என்னென்ன திங்ஸ், அதாவது ஃபோட்டோஸ், சிக்னேச்சர்ஸ், இப்படி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஏதாவது ஸ்கேன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணுறப்ப என்னென்ன கையில் வச்சுக்க சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினல்ஸு, மார்க் லிஸ்ட்டு, என்சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கையில் வச்சுட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதுலேருந்து 30 நாளுக்கு அப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் மெரிட் லிஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டும் அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் இதில் வரவங்களை வச்சு தான் உங்களை மெரிட் லிஸ்ட்டை வச்சு செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போ எப்போருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 ஜூலை 2019லேருந்து 1 ஆகஸ்ட் 2019 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர்னு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லாகின் ஐடி வந்துடும். அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, ஸ்கேன், ஃபோட்டோ எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது வரும். ஸோ எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா, சில இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷனை பற்றி, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எது மாதிரி இருந்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் என்னென்ன கேட்டகரி வகுப்பு சேர்ந்தவங்களாக இருந்தால் என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வர வேண்டிய கடைசி தேதி வந்து 1 ஆகஸ்ட் 2019 தான் இதோட கடைசி தேதி. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணுறப்போ வந்து நீங்கள் ரெகுலராக எல்லா டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க, ஃபோட்டோ, சிக்னேச்சரு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தியன் நேவியில் வந்து அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் ஆண்களுக்கான, அதுவும் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்காக மட்டும்தான் இந்த செயலர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 400 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் அந்த இயர்க்குள்ளே பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. அது என்ன ஏஜ் டேட்டுங்கிறத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து 1 ஏப்ரல் 2000லேருந்து 31 மார்ச் 2003, இந்த ரெண்டு இடைப்பட்ட தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 19 வயசு, ஆமாங்க 19 வயசுலேருந்து 20, 21, 22 வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, இது இந்தியன் நேவியில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து ஆல் ஓவர் த இந்தியா எங்கே வேணாலும் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10th முடிச்சுட்டு இந்தியன் நேவியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அதுலேயே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக ஒன்ஸ்
நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.